ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நல்ல டாபிக், அருமையான ப்ராடக்ட். ஸோ உங்கள் எல்லோருக்குமே பிரயோஜனமான டாபிக். முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் ஆகாதீங்க. உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது நம்ம ஷார்ட்ஸில் போட்ட வீடியோ, ஆனால் நிறைய பேர் வந்து அதுக்கு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஷார்ட்ஸில் வந்து நம்ம ஒரு 40-50 seconds பேசியிருப்போம், நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்காது. ஸோ அதனால் கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக இதை மறுபடியும் டீட்டெயிலாக பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மினி பவர் பேங்க், உங்களே பாருங்கள், இது ஒரு மினி பவர் பேங்க். அப்பயும் பாருங்கள், உங்களோட கைக்குள்ளே அடங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இது எங்கே பயன்படுது அப்படின்னு பாருங்கள். என்னோடய எம்ஏஹெச் 1500 mAh, இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது. இதுக்கு நீங்கள் இந்த பவர் பேங்க்கு நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கு ஒரு சி டைப் கேபிள் இருக்குது, அந்த கேபிள் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்க, இந்த அவுட்புட் வந்து சி டைப். இந்த சி டைப்பில் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், இது எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை தவறாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய தேவை வந்து உங்களுடைய நீங்கள் எதுக்காக வாங்கினீங்களோ அந்த தேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய தேவை வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். அதாவது நேர்களே பாருங்கள், இப்போ நம்மகிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம், ஒரு சி டைப்பு சார்ஜிங் கெப்பாசிட்டி சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒரு அலுவல் காரணமாக ஒரு வெளியூர் போகிறோம், நம்ம கையில் அடாப்டர் இல்லை, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம், நம்ம ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு less than 10% அந்த மாதிரி சார்ஜிங்கில் இருக்கும்போது, பேட்டரி நம்ம மொபைல் ஃபோனோட பேட்டரி வந்து less than 10% அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம இதை அப்படி நம்ம எங்கே போனாலும் நம்மக்கூடிய நம்ம பேண்ட்டு பாக்கெட் இல்லை நம்மளுடைய பேக்கு சுட்கேஸ் அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கணும். ஒன்ஸு சார்ஜ் இருந்தால் உங்களுக்கு 4 months உள்ளாடி யூஸ் பண்ணிக்கலாம். 4 months வரைக்கும் யூஸ் பண்ணால் கூட இது கெட்டும் போகாது, அந்த வோல்டேஜ் அந்த ஆம்பியர் அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம்னு கெட்டு போயிருமே அப்படின்னு நினைக்க வேண்டாம், மேக்ஸிமம் 4 months சப்போர்ட் பண்ணும். ஸோ பாருங்கள், அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கையில் நம்ம ஃபோனோட அடாப்டர் இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம அடாப்டர் இருக்கும், அது நம்ம பிளக்இன் பண்ணி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டி இருக்காது. இதெல்லாம் இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம இப்போ எப்படி கேட்குறதுக்கு நமக்குள்ளே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, இது உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் அப்படியே உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி ஒரு 20 minutes, 10 minutes அப்படியே நீங்கள் வந்து இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30% உங்களோட ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிடும். ரைட், ஸோ மோர் தேன் 30%ங்கிறது வந்து less than 10%லேருந்து more than 30% போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து உங்களுடைய பிரச்சனையை முடிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து பாருங்கள், ஆபத் பாண்டவன் மாதிரி உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. சில பேர் ஈஸியாக கேட்டுருவோம், சில பேர் அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறதே ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த இது விஷயம் வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள், just 170 rupees தான். அருமையான ப்ரைஸ், எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பக்காவாக எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நம்பி நீங்கள் வாங்கலாம். ஸோ நீங்கள் லோக்கலாக இருந்தால் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு 170 rupees, கொரியரில் அனுப்பும் பட்சத்தில் உங்களுக்கு இது கூட ஒரு 60 rupees ஆட் ஆகும் வித்தின் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா சில பேமெண்ட் ஆட் ஆகும். ஸோ நண்பர்களே பாருங்கள், இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனி டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். 2 வீடியோக்கள் புதுசாக தேர்ந்தெடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த நல்ல விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் உங்களுக்கு உண்டான 2 வீடியோக்கள் உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும், கவனத்தை வந்தடையும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.